பருவம் பரிந்தினாறு பொறுக்குதே அந்த பருவத்தில் காதல் இனிக்குதே பொருத்தம் பொருந்திட தவிக்குதே இனி அவர் அவர் வாழ்க்கையில் நடக்குதே. நடு ரோட்ல உட்காந்துருக்க இவராலா பக்கத்துல பார்த்தா சுண்டக்காய் நிறைய இருக்குது, தானா முளைஞ்சதான் பறிக்க போறோம். இன்னைக்கு சுண்டக்காய் வீட்டுல வச்சிருக்காங்க, சுண்டக்காய் இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு ஆதரவு கொடுக்கலன்னு வந்திருக்கோம். அப்படியா? எல்லாருமே சுண்டக்காயில வந்து புளி குழம்பு வச்சிருப்பாங்கல்ல, வடகம் செஞ்சிருப்பாங்க, வத்தல் செஞ்சிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம வித்தியாசமா சட்னி செய்ய போறோம். அட்டையங்கப்பான்னு கையில இருந்த கல்லு அவரு தட்டு என்ன சுண்டக்காய் பறிக்கிறதுக்காக வந்தோம்னா. சரிங்க, இங்க வந்து சுண்டக்காய் நீங்க என்னென்ன செஞ்சு சாப்பிடுவீங்க? சுண்டக்காய் குழம்பு, வத்த குழம்பு, புளி குழம்பு செஞ்சு சாப்பிடுவோம். வேற அவ்வளவுதான், அதுதான் தெரியும் உங்களுக்கு. இன்னைக்கு நாங்க வித்தியாசமா சட்னி அரைக்க போறோம்னா. என்னது என்னுடைய வணக்கம். கட்டுறது கையில வினையர்களே, இன்னைக்கு ஒரு 60-65 பேருக்கு சைவ விருந்தே குடுக்கறாங்க. இந்த விருந்து எது குடுக்கறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, லட்சுமி அம்மா அவர்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு நாளுக்காக இந்த விருந்து குடுக்கறாங்க. இந்த விருந்து யார் குடுக்கறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, திரு குணசேகரன் மற்றும் திரு திருமதி சிவபிரகாசம் குடும்பத்தார் வந்து சிங்கப்பூர்ல இருந்து இந்த உணவு குடுக்கறாங்கண்ணா. அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவங்க குடும்பத்தோடையும் நம்ம கட்டுறது கையின் குடும்பத்தின் சார்பாக இறைவனை பிரார்த்திக்கிறனா, என்னென்ன உணவு கொடுக்க போறேன்னு பாத்தீங்கன்னாக்கா, வெஜ் பிரியாணி, வெஜ் குருமா, மீல் மேக்கர் 65, தயிர் பச்சடி, நம்மளோட ஃபேவரட் கேசரி, வாழைப்பழம், வாட்டர் பாட்டில், வாழை இலையில மடிச்சு துணி பையில போட்டு ரோட்டோரம் கஷ்டப்படுற மக்களுக்கு சிறப்பான முறையில கொண்டு கொடுக்க போறோம்னா. அப்படியே சும்மா தக 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 தகத்தன்னு நெய்ய ஊத்தி அதோட ஊத்துன உடனே வாசனை கம்ம கம்மன்னு வருதுனா. எப்படி தக தக தகன் இருக்கா? நான் வெஜ் குருமாவுக்கு தாளிப்பு ரெடினா. தாளிப்பு அழகா போட்டாருதுண்ணா. தாளிச்சு போட்டவொடனே வேற லெவல். நான் வெஜ் பிரியாணி ரெடியா, தம் உடச்சிடலாமா? தாராளமா. எப்பயுமே வெஜ் பிரியாணி சைவ பிரியாணி என்ன மரம் மாதிரி வளர்ந்துருக்குண்ணா. ஆமா, எவ்வளோ இருக்கு, யாரும் இது பார்க்கல போடுறது. விழுந்து விழுந்து அதுவே மலைச்சிருக்கு போல. ஆமா, கொத்து கொத்தா லட்டு லட்டா ஆவலட்டன் பார்த்தா. நம்ம சுண்டக்காய் சட்னி இன்னைக்கு தரமான முறையில் வச்சு மக்களை கொண்டு காட்ட போறேண்ணா. சும்மா அருமையா இருக்குண்ணா, கொத்து கொத்தா இருக்குண்ணா. கிராமத்துல சும்மா ஒரு வீட்டு ஓரத்தில் அப்படியே ரோட் சைடில் அப்படியே சும்மா கொத்து கொத்தா இருக்குண்ணா, வேற லெவலு. சட்னி வைக்கிறோம், இது ஒரு நக்கு நக்குறோம். என்ன சார் போதுமா? இதே 4-5 வீட்டு குழம்பு வைக்கலாம். பண்டி 4-5 வீட்டுக்கு பத்துமா? குழம்பு இல்ல சட்னி. உனக்கு 10 மொத்தமா வச்சா கூட உனக்கு 10. இந்த மாதிரி பறிச்சுட்டு இது நசுக்கணும். நசுக்கணுமா? ஆமா, நசுக்கணும்னா அது உள்ள விதை இருக்கும். இந்த வேறையெல்லாம் எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சு வதக்கி ஒரு கவிதை சொல்றேன். நீ சிரிப்பதை பார்த்து நான் அழுது விட்டேன். இதுக்கு தேவையான பொருள் இப்ப பாக்கிறோம். சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் வச்சிருக்கீங்களா?
ஓகே தக்காளி உரிச்சு வச்ச பூண்டு பட்டை மிளகாய் வர மிளகாய் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு கடுகு கலப்பு கல் உப்பு புளி கருவேப்பிலை தேங்காய் மூளி செக்கெண்ணெய் கல்லெண்ணெய் தம்பி கிடைச்சதா இல்லைண்ணா ஒரு நாலஞ்சு லைன் மறந்துட்டு சின்ன சின்ன வேடு மறந்துட்டுண்ணா சொல்ல நீ சிரிப்பதை சாப்பிடும் போது கூப்பிடுவோம் என்ன செய்யறா பாரம்பரியம் மாறாம சுண்டக்காய் சட்னிக்கு சட்டி வைக்கிறேன் இப்ப மண் சட்டியா ஆமா சட்டி காஞ்சிச்சு எண்ணெய் ஊத்திக்கிறோம் நல்லா புகை ஓடிடும் என்ன என்னண்ணா செக்கெண்ணெய் நெல்லெண்ணெய் எவ்வளோ எடுத்துருக்கோம் சாங்க இப்போ கரண்டியில் ரெண்டு எடுக்க போறோம் அவ்வளோதானா போதுண்ணா அதுக்கே இவ்வளோ உறுத்தியா பெரியா கிடைச்சிருந்த கனமா பறிச்சு சொல்லிட்டாரு இப்போ அதுக்கு சட்னிக்கு கொஞ்சம் எடுத்துக்கிறாரு மீதி பதப்படுத்தி வச்சுக்கிறோம் வத்தல் போடுறோம் வத்தல் போட்டாலும் சரி இல்லை எது போடுறாரு வத்தல் போடலானா புளி குழம்பு கூட வச்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் இப்போதைக்கு தேவையானது மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிறாரு என்ன அப்படியே போடுறீங்க ஆமாங்கண்ணா சரிண்ணா இடிச்சு போடணும்னு சொன்னாரு இடிச்சு போடணுங்களா இடிச்சு விதை எடுத்தா சக்கையை சாப்பிட்றதுக்கு சமம்ண்ணா அதே மாதிரி இதுல வந்து தோலை விடிய உள்ள இருக்க விதைங்க தான் நம்மளுக்கு நல்லது உடம்புக்கு ஆக மொத்தம் அப்படியே போட்டு வதக்குறீங்க அப்படியே வதக்கணும் வெடிக்குங்களா கண்டிப்பாக கவிதை சொன்னார் எங்கண்ணா அவரு அவர் செவத்து சாய்கிறாருங்க கவிதை எழுதி எழுதி இல்லை சார்ண்ணா சார் ஒரு வழியாக கவிதை எழுதிட்டு வந்துட்டார் போலுக்கு அப்பாயின்மெண்ட் ஆடுறா சொல்லுங்க இல்லவா பழனி பாலாஜி கருத்தரித்தல் மையம் அது உனக்கு இல்லாத மருத்துவமனை உலக தரம் வாய்ந்த கவிதரா கவிதை என்ன ரெண்டு பாயிண்ட் வந்துடுறேன் எருவேன் என்ன போதுமா போதுண்ணா உங்க ஊர்ல பேசிருக்குமா சுண்டக்காய் வதக்கி எடுத்தாச்சு அதுல உள்ள எண்ணெயிலே வந்து வெங்காயத்தை வதக்கிறோம் பூண்டுண்ணா ரெண்டு பூண்டு பெரிய பூண்டுண்ணா மலபார் பூண்டா வெங்காயம் வந்து கால் கிலோ சேர்த்துருக்கண்ணா இது ரெண்டு ஃபஸ்ட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் மற்ற பொருளெல்லாம் சேர்க்கணும் இப்போ பாதி வதங்கின பின்னாடி புளி சேர்க்குறேண்ணா ஒரு அரை எலும் சம்பள அளவு அரை எலும் சம்பள அளவுக்கு புளி சேர்த்துக்கிறோம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 10 காஞ்ச மிளகாண்ணா இந்த சட்னிக்கு முக்கியமான கடலை பருப்பு நல்ல பருப்பு கடலை பருப்பு ஒரு கை சேர்த்து இல்லைங்களா அதே அளவுக்கு உளுந்தம் பருப்பு இப்போ இந்த பருப்பு எல்லாமே நல்லா திரும்ப எண்ணெயில் வதங்கணும் அப்போ அந்த வெங்காயம் பூண்டும் இன்னும் கால் மடங்கு வந்து நல்லா வதங்கிடும் அதுக்கப்புறமா தக்காளி சேர்க்க போகிறோம் தக்காளியும் உப்பு சேர்த்து அரைச்சிடலாம் தேங்காய் துருவல் சேர்க்க போகிறேண்ணா தேங்காய் துருவல் ஆமாங்கண்ணா ஒரு ரெண்டு தக்காளிண்ணா ரெண்டு தக்காளி தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துறேண்ணா எல்லாமே ரெடி ஆயிடுச்சுண்ணா இப்போ இறக்கி நடுவு எடுத்துன்னு போறேன்ண்ணா இப்போ சட்னி இறக்கி போறேண்ணா ரெண்டே ஒன்றா கலந்துருங்க ஒன்றா கலந்துடலாங்கண்ணா கலந்து இதுலேருந்து எடுத்துக்கலாங்கண்ணா இந்த மசாலாவோட நம்ம போட்டிருந்தோம் நீங்கள் இதெல்லாம் உடஞ்சிரும் ஓகே ஓகே உடஞ்சிச்சுன்னா அது வதங்க அது வேகும் அரைச்சிடுமா ஆமாம் இல்லைண்ணா ஆட்டிக்கிறோம் ஆட்டிக்கிறோம்
அம்மியில பண்றது அரைக்கிறதுனா ஆட்டுகள்ல பண்றது ஆட்டுறது. சரிங்கண்ணா, சிறப்பா வதக்காச்சு. ஓகேண்ணா, சுண்டக்காய் சட்னி இப்ப ரெடி ஆக போறோம். ஆட்டுகள்ல போட்டு அப்படியே போய் செத்தான். நான் இங்கு நிலம், நீ அங்கு நிலமா? அங்க நிலம் உங்களுடன் வேலை செய்யும். சென்ட்ராயன் சார், சென்ட்ராயன் மாஸ்டர் ரங்கப்பாண்டி அவர்கள் நலமா? போன கடிதத்தில் நான் பால்கோவா அனுப்பிவிட்டேன், கொடுத்தாயா? உங்கள் நினைவாகவே இருக்கிறது. தற்போது வரும்பொழுது மாங்கா கொண்டு வரவும், மாசமா வருக, மாங்காயும் மல்லிகைப்பூவும் கொண்டு வரவும். இப்படிக்கு உங்கள் அன்புள்ள பாம மக மல்லி மல்லி மல்லி. யாருக்கு வந்து லெட்டர் இருக்கு? அவருக்கு வந்து லெட்டர். ஒரு கவிதை சொல்றீங்கல்ல, கடு மழையில் கவர்ச்சி அடிக்கடி ஈரப்பதம் அவளின் உதடு. இன்னொன்னு சொல்லுவா, இதுதான் நீ யோசிச்ச கவிதையா? இல்லடா, அதெல்லாம் வேற. என்ன நிறைய இருக்குண்ணா, அது வந்து அப்படி நெஞ்ச அப்படி நக்கிட்டு போற கவிதைண்ணா. அதாவது நாய்க்கு வேலை இல்லையா, நிக்கிறதுக்கு நேரம் இல்லையா? சுண்டக்காய் சட்னிங்கண்ணா, தோசை அதுவும் நல்ல நைஸா முறுமுறுன்னு தோசை ரெடி ஆயிட்டு இருக்கண்ணா. பார்த்தாலே சாப்பிடும் போல இருக்கு தோசை. ஒன்றும் பாதிமா இருந்தால் அது ஒரு டேஸ்டா இருக்கு. அது தெரிய மாட்டேன், அவனுக்கு சின்ன பிள்ளை அப்படிதான் இருப்பான். ரொம்ப நைஸா இருக்கு, அது வேற முடிச்சு. சரி நான் முடிச்சா கண்டிப்பா கண்டிப்பா காப்பி மாட்டேன். ரெடி அடே, சட்னி மஞ்சிச்சு வச்சிடலாமா? கண்டிப்பாண்ணா, சாப்பிட்டா நல்லா இருக்கும். இல்லை நீ அரைச்சி கொடுத்துருவா. இன்னும் சொல்ற மாதிரி பண்ணி இதுக்கு முன்னால சட்னி அரைக்கிறாங்க. கழுதைக்கு திருமண கற்பூர் வாசனை சும்மா கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து வரணும். நான் கடுகு சேர்த்துக்கலாம், கடுகு உளுந்து தாளிக்கிறதுக்கு. காஞ்ச மிளகாண்ணா, கருவேப்பிலண்ணா ரெடி ஆயிட்டீங்களா? கவிதை ரெடி ஆயிடுச்சுண்ணா. அன்பும் பாசமும் எல்லாம் கலந்த ஒரு நல்ல ஒரு அன்பான கவிதைனா எப்படி வேணாலும் பொருந்தும். நீ சிரிப்பதை பார்த்து என் சோகம் மறந்தது, உன் சோகத்தை பார்த்து நான் சிரிப்பதையே மறந்தேன். இப்படிக்கு என்றும் உன் நினைவில் அன்புடன் சேகர். செம்ம கவிதை. அவர் எழுதுறதா? அவரு மோசரம் நான் எழுதுனா அவர் எழுதல. தூங்க, அடுத்தது ஒரு கவிதை வச்சிருக்கா. எங்க அம்மா வந்து சுண்டக்காய் வத்தல்ல வந்து குழம்பு வச்சு தருவாங்க. மாசு வந்து சட்னி வச்சுட்டாப்ல, இன்னைக்கு வந்து வேற லெவல்ல பண்ணிட்டாரு. இன்னைக்கு வந்து சட்னி வச்சிருக்காரு, அது எப்படி ருசிச்சு பாத்திரலாம். இந்த சட்னி சாப்பிட்டா உன் கிட்னி சரியாகும் சொல்றத கேளு. போடுங்க போடுங்க. என்ன தோசை வைக்கலையா? நான் ஆரம்பத்துல இருந்து வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும்ண்ணா, நாங்க வந்து சுண்டக்காய் சட்னி செய்யறோம், நக்குறோம் நாங்க. ஓஹோ, அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு தோசை? தோசை நம்மளுக்குண்ணா. அதான் நக்கறன்னு சொன்னா ஒண்ணு கொடுத்தா பரவாயில்ல.
தேர்னக்கா தானே? நான் சொல்லுங்க நக்கர் என்ன எல்லாத்துலயும் தோசைக்குதான் சட்னி கொடுப்பாங்க. உங்களுக்கு ஏன் அப்படி கொடுத்தேன்னா சட்னிக்கு தான் இந்த தோசை. உண்மையிலே இந்த வந்து சட்னி நல்லா டேஸ்டாக இருக்கு. இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து சுண்டைக்காய் குழம்பு தான் வச்சு கொடுத்தாங்க. நான் அதுதான் சாப்பிட்ருக்கேன். இது வரையும் இதை வேற எதுவும் இங்கே சாப்பிட்டதில்லை. கல்யாணத்தில் சுண்டைக்காய் குழம்பு வைப்பாங்க, கார குழம்பு. ஆனால் இந்த சுண்டைக்காயில் வந்து சட்னி வச்சு கொடுத்துருக்காரு. ஒன்றும் இந்த அது உள்ள இருக்கிற விதெல்லாம் கசப்பு கிசு பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நல்லா இருக்கு. நான் அரைச்ச பிறகு சூப்பராக இருக்கு, டேஸ்ட்டாக இருக்குது. பயப்படாத நீயும் சாப்பிடலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லான்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து சுண்டைக்காய் குழம்பு வைக்கணுனாலே சுண்டைக்காயை பறித்து அம்மியில் வச்சு உடைப்போம். உடச்சி தண்ணியில் போட்டு அலசினா அந்த விதை வெளியே வந்துடும். திருப்பி அதை குழம்புக்கு பயன்படுத்துவோம். புளி புளி குழம்போ கார குழம்போ இந்த மாதிரி இல்லை வத்தல் போட்டாலும் நம்ம அப்படி தான் காய வைப்போம். சாங்க இன்றைக்கி என்ன பண்ணிட்டாரு, விதையோடு போட்டார். இங்கே பேர் அதுக்குள்ளே கிளப்புறாம்பது விதையோடு போட்டு வதக்குனார். நான் அப்பயும் சொன்னேன், நம்ம இது வரையும் விதையோடு போட்டு வதக்கி சாப்பிட்டதில்லை, இன்னும் நல்லா இருக்குமாண்ணா? நல்லா இருக்குனாரு. வேறு லெவல் சட்னினா இந்த மாதிரி சட்னி சாப்பிட்டதே இல்லை, செம்மையாக இருக்கு. நான் தான் ஆச்சேன், அட்டகாசமாக இருக்குது. நான் ஒவ்வொரு சட்னியும் ஒவ்வொரு டேஸ்ட்னா, ஆனால் அந்த சுண்டைக்காய் சட்னி அருமையாக இருக்கு, ரொம்ப அருமையாக இருக்கு. நம்ம சாப்பிட்ற உணவுலேயே வந்துனா தூர்ப்பு தன்மை வந்து குறைவாக தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஆனால் இந்த சுண்டைக்காயில் வந்து அதிகமாக இருக்குது, நன்மைகள் அதிகமாக இருக்குது, தூர்ப்பு தன்மையும் அதிகமாக இருக்குண்ணா. அதனால் இதை சாப்பிட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் நல்ல ஹெல்த்தாக இருக்குண்ணா. நான் நம்மளே இப்போ பார்த்தோன்னு வைங்களேன், காலையில் இந்த ரோட்டில் பார்த்து தான் இந்த சுண்டைக்காயை பறிச்சுண்ணா. இதேமாதிரி மக்கள் எங்கே இந்த சுண்டைக்காய் செடி ரோட்டில் கிடைச்சாலோ காட்டில் கிடைச்சாலோ எங்கே கிடைச்சாலோ சும்மா ஒரு கையளவு இருந்தால் கூட போதுண்ணா. அதோட மருத்துவ குணம் எல்லாமே அந்த குழந்தைங்களுக்கு சேர்ற மாதிரி செய்யிட்டுணே. ஏன்னா சுண்டைக்காய் செடி தானே, நம்ம கடையில் போயிட்டு ஒரு 10 ரூபா பாக்கெட் வாங்கி நம்ம செய்யலாமேன்னு சொல்லி செய்கிறத விட இயற்கையாக கிடைக்கிறத பயன்படுத்தினா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சுவையான சாப்பாடுலாம் சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னாக்கா சேனல் பாருங்க. முக்கியமாக சமையல் கற்றுக்கணும்னு நினைச்சா எங்கள் கே கே ட்ராவல்ஸ் பாருங்க. ஆக மொத்தம் ரெண்டு சேனலுமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நம்ம கட்டுறது கையில சேனல் யூடியூப்ல மட்டும் இல்லைங்க, ஃபேஸ்புக்லயும் பேஜ் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க. இல்லை பாதி காசரி காணும் அப்பல நான் பாதி ஏறி பக்கத்துல பாருங்க. சின்ன பிரியாணி, திருச்சி டேபிள் பிரியாணி, மீல் மேக்கர் 65 வைக்கிறேண்ணா. வாழை இலையில மடிச்சு சின்ன போட்டு கொண்டு கொடுக்குறேண்ணா. ஒரு வெஜிடேபிள் பிரியாணி, அதுக்குள்ளே ஒரு குருமானா, ஒரு தயிர் பச்சடி, ஒரு கேசரிண்ணா, ஒரு வாழைப்பழம், வாட்டர் பாட்டல்ண்ணா. இந்த மாதிரி ஒரு 60-65 பார்சல்ண்ணா ரோட்டு ஓரம் கஷ்டப்படுற மக்களுக்கு தேடி தேடி கொண்டு கொடுக்குறோண்ணா. அம்மா புண்ணியத்தில்லா, அம்மா லட்சுமி அம்மா அவர்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு நாளுக்காக குணசேகரன் மற்றும் இரு திருமதி சிவபிரகாசம் சிங்கப்பூர்லேருந்து கொடுத்துருக்காங்கண்ணா. அதே மாதிரி அந்த அம்மா எங்களுக்கு இருக்கப்பட்ட மக்களுக்கு இல்லாதவங்களுக்கு அந்த நினைவு நாள் சாப்பாடு கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இன்னும் ரொம்ப காலத்துக்கு இதே மாதிரி அந்த அம்மா புண்ணியத்தில் இல்லாத மக்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லது பண்ணி கொடுக்கணும். சிங்கப்பூர்லேருந்து கொடுத்துருக்காங்கண்ணா, சிவபிரகாசம் குடும்பத்தார் கொடுத்துருக்காங்கண்ணா. அம்மா லட்சுமி அம்மா அவங்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு நாளுக்காக சிங்கப்பூர்லேருந்து கொடுத்துருக்காங்கம்மா. லட்சுமி அம்மா அவங்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க சிங்கப்பூர்லேருந்து. பிரியாணி இருக்கு சாப்பிட. லட்சுமி அம்மா அவங்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு நாளுக்காக சிங்கப்பூர்லேருந்து உணவு கொடுத்துருக்காங்க சாப்பிடுங்க. இது எந்தாங்க ஐயா, லட்சுமி அம்மா அவங்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க ஐயா. லட்சுமி அம்மா அவங்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு நாளுக்காக இந்த உணவு கொடுத்துருக்காங்கண்ணா. திரு குணசேகரன் திரு திருமதி சிவபிரகாசம் சிங்கப்பூர்லேருந்து கொடுத்துருக்காங்கண்ணா. லட்சுமி அம்மா அவங்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க சாப்பிடுங்க. ஆமாம் சாப்பாடு இருக்கு சாப்பிடுங்க அக்கா. வெஜ் பிரியாணி இருக்கு சாப்பிடுங்க ஐயா. லட்சுமி அம்மா அவங்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க ஐயா, சிங்கப்பூர்லேருந்து கொடுத்துருக்காங்க. சாப்பாடு கொடுத்த மனிதனுக்கு இன்னைக்கும் நன்றி வாழ்த்துக்கள். நன்றி சார். லட்சுமி அம்மா அவங்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு நாளுக்காக சிங்கப்பூர்ல இருந்து கொடுத்துருக்காங்க. குழந்தை சாப்பிடுமா பார்த்துருப்பீங்க. ரோட்டோரம் கஷ்டப்படுற மக்களுக்கு தேடி 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 பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இங்க உள்ள சுத்தப்பட்ட மக்களுக்கு, ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற மக்களுக்கு சிறப்பான முறையில கொண்டாந்து இன்னைக்கு உணவு கொடுத்துருக்கோம். இந்த உணவு எதுக்காக கொடுத்துருக்கோம்னு பாத்தீங்கன்னா, லட்சுமி அம்மா அவங்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு நாளுக்காக இந்த உணவு கொடுத்துருக்கோம். இந்த உணவு கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா திரு குணசேகர் மற்றும்
சிவபிரகாசம் குடும்பத்தார் சிங்கப்பூர்ல இருந்து இந்த உணவு கொடுத்துருக்காங்கண்ணா. அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடையின்னு அவங்க குடும்பத்தோடைய கட்டது கையின் குடும்பத்தின் சார்பாக இறைவனை பிரார்த்திக்கிறேன்னா. இதே மாதிரி உதவிகள்லாம் நீங்களும் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எங்க சேனல்ல வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. கட்டது கையில சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கட்டது கையில சேனல் யூடியூப்ல மட்டும் இல்லைன்னா பேஸ்புக்ல ஃபாலோ பண்ணுங்க.